ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி சாண்ட்விச் ரெசிபி. ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம், இந்த மூணையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ண கேபேஜ் ஆட் பண்ணுறேன். உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இனி இதில் வந்து மயனைஸ் பண்ணுறதுல 2 யோக் லெஃப்ட் ஓவராக இருந்துச்சு, ஸோ அதையும் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு சிம்பிளான ஒரு சாண்ட்விச் தான் நான் பண்ணுறேன். ஸோ குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சாண்ட்விச். ஸோ இனி இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இனி 1 கப் அளவுக்கு ஹோம்மேட் மயனைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹோம்மேட் மயனைஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெட்டில் நம்ம அவ்வளோதான், நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனி ப்ரெட்டை வந்து பட்டர் வச்சு 2 சைடு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டோஸ்ட் பண்ணாட்டியும் நல்லா தான் இருக்கும். ஸோ டோஸ்ட் பண்ணி எடுத்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இனி இதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸை வச்சு கவர் பண்ணி அப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம குவிக் அண்ட் ஈஸியான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.